என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு சும்மா சொல்லுவாங்களா, இல்லை அவங்களுக்கு ஆதரவாதம் மற்றவங்களாம் வந்து நிற்பாங்களா, எப்படி நிகழ முடியும்? அதனால தான் இவங்களுடைய இரட்டை முகத்தை அந்த ஒற்றை நாள் காட்டிவிட்டது. செங்கோல் எடுத்து வைக்கிற அதே நேரத்தில் அவருடைய அந்த கோர முகம், கொடூர முகம் ஜந்தர் மந்தரில் வெளிப்பட்டது. அந்த நாட்டினுடைய பெண்கள் அவருடைய மாண்பு, அது மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மாண்பு என்ன மிக்க ஒரு விஷயம், இந்த சக்திக்கான சூட்சமம் எது என்பதை பார்த்து அதை முடிக்காமல் நான் சொல்கின்றேன் மக்களே, இந்த பாசிசத்தை வேறெடுக்க முடியாது, முடியவே முடியாது. அதே இடத்துல 28 தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 26 இடத்துல பாஜக ஜெயிச்சாங்க. அப்ப 52% அவருடைய வாக்கு அதிகரிச்சது. எப்படி? அதான் இவிஎம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே மதவாதத்தை பத்தி பேசுறாரே, உங்களை கைது பண்ணலாம், இல்லை வழக்கு போடலாம், எது வேணாலும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எங்க போச்சு, இது எங்க போச்சு? அப்ப அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த நாட்டினுடைய மேல்சாதி ஆதிக்க வர்க்கம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டை சுரண்டுகின்ற கார்பரேட், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை குறிவைக்கக்கூடிய சர்வதேச சக்திகள், மூன்றும் ஒரு கோட்டில் இணைந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு மோடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த அரசு. அரசியல் கொள்கை, கோட்பாடு, இயக்கங்கள், செயல்பாடு எல்லாம் வித்தியாசமானதா இருக்கலாம், ஆனா ஒண்ணு, பாசிசத்தை நீக்கியாக வேண்டும். எப்படி எல்லாம் பேசினாரு, முஸ்லிம்கள் வாக்களிக்க வேணாம், ஏன் தேர்தல் ஆணையம் பேசாத இருந்தது, அப்படிதான் இருக்கும். இதைத்தான் எனக்கு எதிராக பேச வந்த ஒரு பாஜக ஆதரவாளர் சொன்னார், அப்படிதான் இருக்கும், அதான் கார்பரேட் அரசியல். தேர்தல் ஜனநாயகம் மீட்கப்பட்டால் தவிர அந்த இடத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அந்த இடத்தை தட்டி பறிக்காமல், இந்த இவிஎம் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய சதியை முறியடிக்காமல். ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே எஸ்கேஎம் தொழிற்சங்கங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவற்றினுடைய ஒன்றுபட்ட ஒரு கூட்டமைப்பினுடைய போராட்டமாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டத்திற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. மிக சிறப்பான ஆர்ப்பாட்டம், இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தமைக்காக உங்கள் அனைவரையும் நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு ஏன் அமைதியாக இருக்கிறது என்று பலரும் என்னிடம் கேட்டார்கள். இன்றைய சூழல் அப்படி இருக்கிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் நாம் அரசியல்பட்ட அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் அரசியல்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சமூக, கல்வி, பொருளாதார சூழல் நிலவுகிறது. இல்லாவிட்டால் வெடித்து கிளம்பி இருப்பார்கள். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிப்பட்டது. இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஒலிம்பிக்கில் அவர்கள் ஒவ்வொரு ரவுண்டாக மேலே வரும் பொழுது, ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஒரு அரசியல் ஆர்வலராக இருக்கட்டும், இல்லை விளையாட்டு வீரராக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு ஆர்வலராக இருக்கட்டும், நாமெல்லாம் எவ்வளவு பார்த்தோம், எவ்வளவு கஷ்டம் இது. இன்றைக்கு இந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய சாக்சி மாலிக் உள்ளிட்ட, போகத் உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் கிராமங்களிலிருந்து வந்தவர்கள். அந்த கிராமங்கள்லாம் மல்யுத்தம் அப்படின்றது ஒரு பரம்பரை விளையாட்டு, அப்படியெல்லாம் வந்து இவர்கள் நகர மையத்திற்கு வந்து பிறகு உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த மல்யுத்த முறைகளுக்கு தக்கவாறு தங்களை தகவமைத்து கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு பயிற்சி பெற்று போராடி அந்த பதக்கங்களை வென்றார்கள். அன்றைக்கு அவர்கள் அந்த பதக்கங்களை வென்று விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டு கூட நின்று புகைப்படம் எடுத்து மறுநாள் வந்துட்டு ஊடக வெளிச்சத்தை வாங்கி கொண்டு தங்களுடைய பெருமையை உயர்த்தி கொண்ட இந்த ஆட்சியாளர்கள், இன்றைக்கு அவர்களின் மீது ஒரு பாலியல் அச்சுறுத்தல் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகும் கூட ஒரு வழக்கு கூட பதிவு செய்யாமல் அதற்கு கூட உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவல நிலை நிலவுகிறது என்றால், இந்த நிலையை எப்படி நடக்கிறது என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். எனக்கு முன்னால் பேசிய பல தோழர்களும் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இதுதான் பாஜக, இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் இந்துத்வா என்று.
ஒரே நேரத்தில் அப்படியே செங்கோலை பிடித்து கொண்டு போய் நாடாளுமன்றம் நீதிக்கும் நேர்மைக்குமான ஒரு அடையாளமாக நான் அது வைக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே இங்கே ஜந்தர் மந்தரில் நமது வீராங்கனைகளும் வீரர்களும் காவல்துறையினுடைய கடுமையான அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்டு அங்கிருந்து அகற்றப்பட்டு அந்த போராட்ட களம் மூடப்பட்டு அவர்கள் கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த நாடு தனக்கான அரசியலை புரிந்து கொள்ளவில்லை, இந்த அரசியல்வாதிகளை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படின்றது ஒற்றை நபர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாஜக மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்கள்லையும் கூட அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம எஃப்ஐஆர் போடாம பூமாங்க விசாரணை நடத்தாம கைது செய்யாம, நேற்று கூட செய்தி வந்துச்சு அமித்ஷா சொன்னார உள்துறை அமைச்சர் இவங்களையெல்லாம் சந்திச்சு பேசுறது போது சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கலாக்ஷேத்திரால இருந்த அந்த உதவி பேராசிரியர் அந்த பாலியல் குற்றச்சாட்டு அதற்கான பூர்வாங்க விசாரணை தமிழக காவல்துறை நடத்தி உண்மையை அறிந்து கொண்டவுடன் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். ஏன் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கு அதே சட்டம் பாயவில்லை அமித்ஷா அவர்களே, வெட்கமாக இல்லையா நீங்கள் இப்படி பேசுவதற்கு? ஒரே சட்டம் என்றால் ஒரு பெண் தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டேன் என்று சொல்லி வாக்கு மூலம் அளிக்கும் போதே அதை விட உங்களுக்கு வழக்குக்கான முகாந்திரம் வேறு எது இருக்க முடியும்? இந்த நாட்டில் நீங்கள் பெண்களை பெண்களினுடைய அந்த சுய உரிமையை மதிப்பவர்களாக இருந்தால் ஒரு பெண் வந்து சொல்வாளா என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு சும்மா சொல்லுவாங்களா? இல்ல அவங்களுக்கு ஆதரவாக மற்றவங்களா வந்து நிற்பாங்களா? எப்படி நிகழ முடியும்? அதனால தான் இவங்களுடைய இரட்டை முகத்தை அந்த ஒற்றை நாள் காட்டிவிட்டது. செங்கோல் எடுத்து வைக்கிற அதே நேரத்தில் அவருடைய அந்த கோர முகம் கொடூர முகம் ஜந்தர் மந்தரில் வெளிப்பட்டது. ஆனால் தோழர்களை ஒன்று மட்டும், எனக்கு முன்னால் பேசிய தோழர் காமாட்சி அவர்கள் சொன்னதை போல அரசியல் கொள்கை கோட்பாடு இயக்கங்கள் செயல்பாடு எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கலாம், ஆனால் ஒன்று பாசிசத்தை நீக்கியாக வேண்டும். அந்த பாசிசத்தை நீக்கியாக வேண்டும் என்றால் அது அரசியலில் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் பாதை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட கர்நாடகா தேர்தலில் பாஜக தோற்கடித்ததை பற்றி பலரும் பேசுகிறார்கள். இதே தான் 2017 நடந்தது. 35% ஓட்டு தான் வாங்கினாங்க, இதே அளவு பர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்கினாங்க. அப்புறம் அடுத்த 6 மாதத்துல நடந்த மக்களவை தேர்தலில் என்ன ஆச்சு? 2019 அதே இடத்துல 28 தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 26 இடத்துல பாஜக ஜெயிச்சாங்க. அப்போ 52% அவங்களுடைய வாக்கு அதிகரிச்சது. எப்படி? அதான் இவிஎம். அப்போ அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த நாட்டினுடைய மேல்சாதி ஆதிக்க வர்க்கம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டை சுரண்டுகின்ற கார்பரேட்டு, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை குறிவைக்கக்கூடிய சர்வதேச சக்திகள் மூன்றும் ஒரு கோட்டில் இணைந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு மோடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த அரசு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க எதையும் செய்வார்கள். எனவே தேர்தல் அயோக்கியத்தனம் அப்படின்றது இந்த நாட்டில் புதுசு இல்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே மதவாதத்தை பற்றி பேசுனாலே உங்களை கைது பண்ணலாம், இல்லை வழக்கு போடலாம், எது வேணாலும் செய்யலாம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எங்கே போச்சு? இது எங்கே போச்சு? பஜ்ரங் பலி எப்படியெல்லாம் பேசினாரு, முஸ்லீம்கள் வாக்களிக்க வேணாம், ஏன் தேர்தல் ஆணையம் பேசாது இருந்தது, அப்படிதான் இருக்கும். இதைத்தான் எனக்கு எதிராக பேச வந்த ஒரு பாஜக ஆதரவாளர் சொன்னார், அப்படிதான் இருக்கும், அதான் கார்பரேட் அரசியல். நான் ஐயநாதன் சொல்றத மறுக்கல, இப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு. அப்ப நம்ம எந்த இடத்த குறி வைக்கணும்ன்றதை நீங்க பாத்துக்கங்க. இதை புரிய வைக்கிற அப்படின்னா எப்படி நம்மளுடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் பெண்களையும் நாம ஊய்வித்து அவர்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு சொல்ல முடியும்? என்னை விட அரசியலில் மூத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், போராட்ட களத்தை கண்டவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயம், இந்த சக்திக்கான சூட்சமம் எது என்பதை பார்த்து அதை முடிக்காமல் நான் சொல்கின்றேன் மக்களே, இந்த பாசிசத்தை வேறெடுக்க முடியாது, முடியவே முடியாது. இந்த தேர்தல் ஜனநாயகம் மீட்கப்பட்டால் தவிர அது ஜனநாயகத்தை பற்றிய நம்பிக்கை அவநம்பிக்கை 1000 விடயங்கள் இருக்கலாம். அதிகாரம் அந்த இடத்தில் இருந்து தான் மக்களிடமிருந்து அவர்கள் இடக்கம் செல்கிறது. த மேண்டேட் ஆஃப் த பீப்புள், அந்த இடத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தட்டி பறிக்காமல்
இந்த இவிஎம் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய சதியை முறியடிக்காமல் இந்த நாட்டினுடைய பெண்கள் அவருடைய மாண்பு அது மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மாண்பையும் நாம் மீட்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.